ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 11/9/2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 26 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 12:01 பின்பு நவமி. நட்சத்திரம் மிருகசீரிடம். பிற்பகல் 12:46 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மாலை 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கி எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஏங்கி தவித்த அல்லது எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு 7 இடத்த அதிபதி சுக்கர பகவான் 4 இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால வண்டி வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லதொரு மேன்மை கிடைக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். அல்லது வாகன கடன் சம்பந்தப்பட்ட வகையில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு அமையும். மெக்கானிக் சம்பந்தப்பட்ட யாராவது டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் சம்பந்தப்பட்ட மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவங்கள் அதிகமானால் அமைதி மிகுதியாகும் என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ சவுந்தரநாயகி. அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தேங்கி நின்ற பணமெல்லாம் தேடி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால அதாவது கலகம் இல்லாமல் சங்கடம் இல்லாமல் சண்டை இல்லாமல் சாந்தமான முறையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். தொழில் ரீதியான வகையில் இதுநாள் வரை இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் தானாக விலகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவசூரிய பெருமான். அதிர்ஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஓ. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நண்பர்கள் மூலமாக அனுகூலம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு வந்து அதாவது சந்தோஷமான நிகழ்வுகள் அதிகமாகும். மங்களகரமான காரியங்களிலும் சுப காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். குரு பகவானுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கு மேலே ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொறுமையும் பக்தியும் எவரையும் கைவிடுவதில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோல்வினை தீர்த்த விநாயக பெருமான். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஐ. கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே உங்களுடைய ராசியில் வந்து சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமையான வாய்ப்புகள் அருமையாக அமையும். குடும்பத்தில் வந்து பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு தையல் சம்பந்தப்பட்ட, ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட, வீட்டு உபயோகப் பொருள் சம்பந்தப்பட்ட, கிரைண்டர் மிக்சி டிவி சம்பந்தப்பட்ட, மெக்கானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்ததுக்கு மேலான ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியத்தின் அற்புத மருந்து சிரிப்பு என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையர்கரசி. அதிர்ஷ்டையன் 7 அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எல்.
சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு பலிதமும் வாழ்க்கையில் உயரமும் அமையக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் ராசி அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று குரு பகவானும் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். நீண்ட நாள் அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும் அல்லது நல்ல செய்தி தேடி வரும். ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த பணியிட மாற்றம் இன்றைய நாளில் அமையும். உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கக்கூடிய பக்குவம் உருவாகும். ஒரு சில பேருக்கு அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லதுக்கு மட்டுமே தலையாட்டுபவன் நண்பன், சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுபவன் கள்வன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரைக்கால் அம்மையார். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ எம். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சுபிட்சமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் சுலபமாக செய்ய முடியாதுங்கிறது யதார்த்தம். இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கான காரியங்கள் சுலபமாக இலகுவாக செய்யப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும். கிடைக்கிற சந்தர்ப்பம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பாதகமான சூழ்நிலைகள் விலகி சாதகமான சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும். நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகளும் நல்ல அறிவுரைகளும் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்ந்தவனுக்கு அனுபவமும் வாழுகிறவனுக்கு காலமும் கை கொடுக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சத்துரு தேவதை. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வாழ்க்கை தரம் மிகுதியாகக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. லாபஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ஆட்சி. அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி புதன் பகவானும் உச்சமாக இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். இருக்கிற சொத்தை வந்து மராமத்து பண்ணுறது அல்லது வந்து இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது இந்த மாதிரியான ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஒரு சில பேருக்கு விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும். விவசாய பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏறு முகம் காண ஆறு முகம் கவசம் படிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எண்ணம் போல் வாழ்வு கிடைக்கக்கூடிய ஏற்றமான நிகழ்வுகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாளை சொல்லலாம். உங்களுடைய யதார்த்தமான முயற்சிகள் அனைத்துமே ஏற்றத்திற்கான வழிவகுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் புரிஞ்சுக்க முடியும். லாபஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி வியாழ பகவான் அதாவது குரு பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். உங்களுடைய மனசுக்கு வந்து தைரியமும் வீரியமும் உருவாகும். எவ்வளவு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் தெளிவான முடிவெடுத்து அந்த முடிவுகளை உறுதி செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடவாதங்களையும் பிடிவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தசபுஜ ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொடர்ச்சியான லாபங்கள் அடர்த்தியாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்மராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி ஆட்சி. அதே சமயம் ஜென்மராசிக்கு ஜீவனஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானாதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதில் வந்து தொடர்ந்து லாபம் கிடைக்கக்கூடிய லாபங்களுக்கான தகுதி மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். இதனால் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் ஓரளவு குறையும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானங்களும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடுமையான செயல்களுக்கு சரியான பெயர் சாதனை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ எல். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆனந்த பயணம் அமையக்கூடிய ஆதாயமான வரவுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பொலிவான எதிர்காலத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய சிந்தனைகள் அமையும். உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய பேச்சுக்களையும் உங்களுடைய ஆலோசனைகளையும் மற்றவர்கள் வந்து பரிபூர்ணமாக மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இல்லத்தரசிகளுக்கு உள்ளம் மகிழக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் அமையும். பொதுவாகவே குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயரத்தில் இருந்தாலும் சிகரத்தில் ஏற முயற்சிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் என்.
கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு துன்பங்களும் துயரங்களும் விலகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு மன ஆறுதலும் அதே சமயம் தேவையான பண வரவுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய குறிப்பாக மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன சின்ன குடிசை தொழில் மண்பாண்டம் செய்கிறவங்க, இந்த கருப்பட்டி வெள்ளம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விற்பனை செய்கிறவங்க, பண ஓலையை பின்னி அதாவது ஓரளவு இந்த பொம்மைகள் செய்கிறவங்க, விளையாட்டு பொருட்கள் செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே இன்றைய நாளில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அல்லது உங்கள் தொழிலில் வந்து புதிய ஒரு உத்வேகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். குடும்பத்திற்கு தேவையான தேவைகள் அதாவது அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகான தோற்றத்தை விட அன்பான பாசத்தை நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தக்கட மாரியம்மன், அதிர்ஷ்டயன். 4 அனுகூலமான வர்ணம் பல வர்ணம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SI. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மெய்யான நட்புகளால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நன்மையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பிக்குது. சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தேறக்கூடிய சப்தமஸ்தானத்தில் புதன் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். திருமணமே வேண்டாம் அப்படின்னு வெறுத்து போனவங்க கூட திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஈடுபாடு காட்டக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னுடைய பொண்ணு வந்து எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஒத்துக்க மாட்டேங்குது, திருமண சம்பந்தப்பட்ட பேச்சு எடுத்தாலே கோபம் வருது, அப்படி அந்த மாதிரி இருக்கிறவங்க பெண்களுக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய குடும்பத்தில் உங்களுடைய பெண் வந்து இன்றைக்கி வந்து வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒப்புதல் தரக்கூடிய ஒய்யாரமான சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடகத்தையும் நாடகத்தையும் உணர்ந்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம், அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் எமரால்டு கிரீன், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, கோச்சார ரீதியான வகையில் சந்திரனை அடிப்படையாக கொண்டு இன்றைக்கான அதாவது இன்றைய நாளுக்கான ராசி பலன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை பொறுத்து, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் வாங்கி வந்த யோக அதிர்ஷ்டங்களை பொறுத்து, நன்மை தீமைகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். உங்களுக்கான உண்மையான யோகத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.